ஹலோ சார். ஹலோ, என் பேர் ரஞ்சித். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து இந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். சரி, அதான் அதை பற்றி என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் சார். ஏன்னா எனக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்லாம் ஐடியா இருக்குது. எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதில்ல, ஓகேங்களா? இப்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருந்தார். சரி, ஓகே, சரி கூப்பிட்டு வாங்க, பார்க்கலாம், அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாமா வேணாமன்றது முடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கூப்பிட சொல்லியிருந்தேன். சரிங்களா, என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க? நான் இப்போ ஒரு இது ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ஓகே, எவ்வளோ அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கேன். 15,000 சேலரி ஆகலாம், ரொம்ப ஒன்றும் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இங்கே எங்கே காலேஜ் முடிச்சிருந்தீங்க? நான் வந்து விழுப்புரம் பக்கத்தில் சார், விழுப்புரம் பக்கத்தில் காலேஜ் முடிச்சிருந்தேன். நேட்டிவ் அங்கே தான், ஸோ பிறந்து வந்தது எல்லாமே அங்கே தான். இப்போது சென்னையில் வந்து வேலை செய்கிறேன். அதான். ஓகே, ஃபேமிலி, அப்பா அம்மா? அப்பா அப்பா எம்டிசியில் டிரைவராக இருக்கார். ஓகே. அம்மா இப்போ தான் ஒரு 3 இயர்ஸ் பேக் இறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா எப்படி நீங்கள் ஆசைப்பட்றீங்க? இ காமர்ஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி? இ காமர்ஸ் பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லைங்க. அது என்ன இந்த மாதிரி இ காமர்ஸ்? சும்மா இ காமர்ஸ் பற்றி எதுவுமே தெரியல. ஆன்லைன் பற்றி அமேசான்லாம் பார்த்தீங்களா? ஆ, அமேசான் பார்த்துருக்கேன், நான் கூட பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ ஷாப்பிங் மாதிரி தான் நம்மளுக்கும். ஓகேங்களா, இப்போது எப்படி சொன்னால் கேஷியோ வச்சுக்கோங்க, கேஷியோ அந்த மாதிரி ஐஃபோன் சம்திங் எல்லாவோட ப்ராடக்ட்ஸும் நம்ம அந்த இதில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, வேர்ல்டு வைடு இது. ஓகேங்களா, நம்ம டைரக்ட் செல்லிங் மாதிரி இது. ஓகேங்களா, ஃபுல்லாகவே இது வந்து ஃபுல் ஆஃப் இ காமர்ஸ் தான். இ காமர்ஸ் வேர்ல்டு, உலகத்தில் எல்லாமே இ காமர்ஸ் தான் இப்போ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே. அதில் தான் சேல் நல்லா போயிட்டுருக்கோம். உங்களுக்கு நல்ல பில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க எல்லாருமே. பட் இந்தியாவில் நம்ம ஊரில் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணது யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லியும் தரமாட்டாங்க. ஓகேங்களா, அந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி பண்ணணும் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். 1 மந்த்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி, 1 மந்த்தில் நீங்கள் எப்படினாலும் ஒரு 2-3 லேக்ஸ் ஏர்ன் பண்ணிடலாம். வீக்லி வீக்லி நம்மளுக்கு அமௌண்ட் போட்டுகிட்டே இருந்துருவோம் நம்மளோட கம்பெனிலேருந்து. நீங்கள் இப்போ எனக்கு வந்து பார்ட்னர் மாதிரி, என்னோடய பார்ட்னர் நீங்கள். சரிங்களா, நம்ம கம்பெனியில் பேமெண்ட்டு எப்படி எப்படி வரும், என்ன பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு கிளியராக நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ ப்ராடக்ட்டில் வந்து எப்படின்னா உங்களுக்கு 10% உங்களுக்கு வந்துடும், 10% உங்களுக்கு வந்துடும். இப்போது இன்னொருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி ஆளை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆள் மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ணி விடணும், கஷ்டப்படுற ஆளை மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ணி விடணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்லா ஒர்க் பண்ணுன்ற ஒரு எய்ம் இருக்கும். இப்போ பணக்காரனோ ரொம்ப பணக்காரனோ நீங்கள் ஜாயின் பண்ணால் அவன் பாட்டு கேஷ்ஃபுல்லாக இருந்துடும், அவனுக்கு கேஷ் வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி அவன் கேஷு ஆல்ரெடி வச்சுருப்பான், திருப்பி திருப்பி அவனுக்கே தான் கேஷ் வந்துட்டுருக்கும். நம்ம ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கும், ரொம்ப ஏழப்பட்ட ஆளை தான் நம்ம பார்க்குறது, அவங்கள தான் நம்ம வளர்த்து விட ஆசைப்பட்டுருக்கோம். அதனால தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் உங்கள் ஃப்ரெண்ட். அதனால தான் உங்களை வர சொன்னது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஓ, எனக்கும் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பிளான்ஸு பண்ணணும், பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், அந்த மாதிரி பெரிய லெவலில் மாறணும் அப்படின்ற ஐடியாலாம் இருக்குது. பட் எனக்கு அதை பற்றி சொல்கிறேன், அந்த இ காமர்ஸ் பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அமேசானியை பிடிச்சி கூட்டின்னு போய் விடுவாங்க, கையை பிடிச்சி கூட்டின்னு போயிட்டு விடுவேன். உங்களுக்கு எப்படி எப்படி ஆகணுன்ற நான் சொல்லி தந்துடுறேன், எதுவுமே பண்ண தேவையில்ல. சக்ஸஸ் பார்த்துக்கு நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஃபுல்லாக போர்ட்டல் தான் இங்கெல்லாம், எல்லாம் கிளியராக உங்கள் கையை பிடிச்சி எதுவுமே சொல்லித்தரேன். 1 இயரில் நீங்கள் எப்படினாலுமே 2 கோடி தான் சம்பாரிச்சிங்க ஈஸியாக, உங்களோட அச்சீவ்மெண்ட் ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்லாம் வாங்கின கார் இப்போ நான் இதை கொடுத்துருவேன். BMW புக் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். ஓகேங்களா, அந்த மாதிரி லைஃப் போயிட்டுருக்கு எங்களோட லைஃப். பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கே பண்ணலனாலும் எனக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், கேஷ் பண்ண முடிஞ்சு வீக்லேயே வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி பிஸ்னஸ் இது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோம். இப்போது எப்படி பண்ணோம் என்னன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். எந்த இதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு பற்றி யாரும் இது சொல்ல மாட்டாங்க. பட் நம்மளுக்கு எதுவுமே ரொம்பவே உங்களுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இது. நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி 2 கோடி மேலே கூட வரும். ஓகேங்களா, நீங்கள் இது பண்ணுற பொறுத்து இருக்குது, அது நான் எப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு கூட சொல்லுங்கள். இல்லைனா உங்களுக்கு இது க்ளோஸ் பண்ணிவிடுவோம், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீக்கில்
நாங்கள் இப்போ சிங்கப்பூர் போகிறோம், நம்மளோட ஆஃபீஸ் மீட்டிங்லேருந்து எல்லாமே அங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். மீட்டிங் ஃபுல்லாகவே சிங்கப்பூர் மலேசியா. இந்த மாதிரி நீங்கள் போயிருக்கீங்களா சிங்கப்பூர் மலேசியா? போனதில்ல. இப்போ நெக்ஸ்ட் வீக் நாங்கள் போகிறோம். நெக்ஸ்ட் வீக் சொன்னோட நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பேட்ச்லேயே நாங்கள் நம்ம போயிடலாம். ஓகேங்களா? அப்படி ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்னா சீக்கிரமாக சொல்லுங்கள், இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் வேறு ஆளுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை சார், ஆனால் எனக்கு இந்த இ காமர்ஸ் பற்றி தெரியலன்னு சொன்னால நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ்ன்னு எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கலைங்களே, எந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்? நான் சொல்கிறேன், அதான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன்னா வச்சுக்கோங்க, அந்த பிஸ்னஸோட இதுவே போயிடும். அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லோரும் பண்ணி தான் ஜாயின் பண்ணாங்க, இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது சரிங்களா? நான் அதை பற்றி எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது இது. நீங்கள் ஆனால் உங்களுக்கு சம்பாதிக்கிற இது பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கேஷ். வீக்லி வீக்லி நீங்கள் சொல்கிற மாதிரினா எவ்வளோ அமௌண்ட் வரணும்? எவ்வளோ வேணால் வரலாம். நான் இப்போ ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டே வேறு, நம்ம சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அமௌண்ட் வந்துட்டுருக்கு. இப்போயே நீங்கள் சொன்ன முன்னே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இப்போது வில்லா வந்து கட்டிகிட்ருக்கேன், ஈசிஆரில் கட்டிகிட்ருக்கேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படினாலும் ஒரு 4 கோடி கிட்ட ப்ராஜெக்ட் அது. இப்போ தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஏ விஷயந்தான் நீங்கள் சொல்கிறது, ஆனால் நம்ம இப்போ இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நீங்கள் நினைக்கிற எல்லாருமே மஞ்சிடாஸ் தான். நான் வந்து எங்களோட அக்காவோட நகையை வச்சு தான் நான் வந்தேன். ஓகேங்களா? எங்கள் அக்காவோடைய நகையை வச்சு மிச்சம் நான் சேலரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணி அப்படி இது பண்ணி ஒரு 3 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணேன். நான் என்னோடய இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், 3 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா? யாருமே வந்து இந்த அப்படி இப்படின்லாம் பண்ண முடியாது. 3 லேக்ஸ் கஷ்டப்பட்டு எங்கள் அக்கா எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சேர்த்து கஷ்டப்பட்டு கொடுத்தது. நானும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன், அதை வச்சு தான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்தேன். இச்சே இப்போ எல்லோரும் எனக்கு எல்லாம் என்ன கொடுத்தாங்களோ அவங்களெலாம் செட்டில் பண்ணிவிட்டு கொடுத்தாச்சு. அவங்க எல்லாம் சந்தோஷமாக இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆகணும்னா சொல்லுங்கள். சரி, ஓகே சார், நான் இது பண்ணுறேன் சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். பட் உடனே பண்ண முடியுமான்னு தெரில எனக்கு. நான் உங்களுக்கு அதுக்கேற்ற பில் கொடுத்துருவோம். ஓகேங்களா? 3 லேக்ஸ்க்கு என்ன அமௌண்ட்டும் நான் உங்களுக்கு அந்த மாதிரி பில் கொடுத்துருவோம். இந்த 3 லேக்ஸ்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ண முடியல அப்படிலாம் யோசிச்சுருக்கோம். 3 லேக்ஸ் கொடுவேன். இதில் மிச்சம் இருக்குன்னா 5 லேக்ஸ் கேட்பேன். ஓகே, வேறு நான் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் அப்போ கம்மியாக சேர்ந்து இப்போ 5 லேக்ஸ் மேலே போயிட்டுருக்கு. உங்களுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்றதுனால நான் உங்களுக்கு 3 லேக்ஸ் போகலாம். அதுக்கு மேலே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி க்ளோஸ் பண்ணிடும். இன்னும் வேறு யாருனா நான் வாங்கிடுவாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா வாங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. இது என்ன இது அது இதுன்னெலாம் கேட்டுட்ருக்கக்கூடாது. உங்களுக்கு வேணும் இந்த அமௌண்ட்டு சம்பாதிக்கணும்னா வாங்க, இல்லை வேணாம். இல்லை சார், நிறைய ஏர்ன் பண்ணணும் தான், கரெக்டு தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அதோட ஏர்னிங்ஸ் அதே மாதிரி நல்லா ஸ்டேபிளாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, இது லைஃப் செட்டில்டு. நீங்கள் கன்ஃபார்மாக லைஃப் செட்டில்டு. ஓகேங்களா? லைஃப் செட்டில்டு. இது கியூவில் நிற்க போறீங்களா இல்ல கியூ உங்க முன்னாடி நிப்பாட்ட போறீங்களா? சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியுமா முடியாதா? That's a spirit, my boys. That's a spirit. பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்களே ஏமாறணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி நீங்க 3 லேக்ஸ் கொடுத்து ஏமாந்துட்டீங்க சரிங்களா? இன்னொருத்தவங்களும் ஜாயின் பண்ண விட்டு அவனை ஏமாட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சி இன்னொருத்தவங்களை ஏமாத்தாதீங்க. இந்த மாதிரி எல்லோரும் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து எல்லாம் வந்து கிராமத்தில் விவசாய ஆளுங்க எல்லோரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த அமௌண்ட்டை 3 லட்சம்ன்றது கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒருத்தர் ஏமாத்தினா என்ன ஆச்சு? இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஏமாத்து வேலைகள் பல வகைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று ரெடி இல்லை, இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. நாங்கள் அடுத்தடுத்து வர வர ஒரு ஒரு விஷயத்துலையுமே நாங்கள் ஒரு ஒன்றா சொல்ல போகிறோம். உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோவே போடுறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஏமாற்று வேலைகள் பல வகைகளில் பல காலங்களில் உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்டே ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. 5 வருஷமாக நடக்குதுன்னா பல பேர் பல வகையில் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் ஏமாந்து மாற்றி மாற்றி அவங்கள்லேருந்து இன்னொருத்தர் அவங்கள்லேருந்து இன்னொருத்தர் அப்படி மாறி மாறி வந்து இன்னும் 5 வருஷமாக இந்த பிஸ்னஸ் இன்னும் ஓடிட்டுருக்கு. ஆனால் இதுக்கான கான்செப்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது.
உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு தொழில் அவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு தொழில்னு, இந்த இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து இ காமர்ஸ் பிஸ்னஸ் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. இவங்க வந்து ஒரு ஒரு வகையான உங்களுக்குள்ள ஒரு இல்யூஷனை ஏற்படுத்துகிறாங்க. எப்படிப்பட்ட இல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும், கோடிக்கணக்கில் உங்களால் சம்பாதிக்க முடியும், கடந்த ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அடுத்த ஒரு ஒரே வருஷத்தில் உங்களால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல முடியாத மாதிரி பேசுவாங்க அவங்க. நீங்கள் உடனே ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னால் நீ கெத்தாக நினச்சிட்டு நீ பண்ணணும்னு நினைப்ப, ஆனால் அது ஃப்ளாப் தான். இந்த மாதிரி இதுக்கு சீக்கிரமாக ஆகும்னு சொல்கிறவங்க எதுவுமே ஆகவே ஆகாது நண்பா இதுக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் நீங்கள் இது பண்ணுங்கள், என்னென்னலாம் நீங்கள் ஏமாந்தீங்க அந்தன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன் என்னென்ன இதுன்றது எல்லாமே புதுசு புதுசான ஒரு ஸ்கேம்லாம் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கில்லாம் கிளியராக போட்டு லலா ஒரு பிஎன்டபிள்யூ கை இங்கே காரை வச்சுட்டு இப்படி இப்படி போஸ்ட் கொடுக்கறது ஒன்றால் முடியும்னாரு, அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன், என்னோட பிஎம்டபிள்யூ கார் வெளியில் நிற்குது. இல்லை ஐடி ஸ்டோல இன்னும் ஒரு நாலு பேர் இப்படி இப்படி இப்படின்னு வாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காத நபருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதான் மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சிங்க, இப்படி காந்தி பாபு மகிழ்ச்சி.